ஸோ வெல்கம் பேக் டு க்ரிக்குரல். கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது. கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வர்றதுக்கு நம்ம நிறைய ரீசன் சொல்லியிருக்கோம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஐபிஎல் தாங்க. இந்த ஐபிஎலுக்கு அப்புறமா கிரிக்கெட் பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிராமங்கள்லையும் சிட்டிலையும் எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்னு இருக்குது. இப்படிப்பட்ட கிரிக்கெட் மோகத்தை உண்டாக்குற இந்த ஐபிஎல்ல எவ்வளவோ பர்ஃபார்மன்ஸஸை நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் ஒரு சீசனில் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த சீசன்லேயே காணாமல் போன நிறைய பிளேயர்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு சீசனில் ராஜா, அடுத்த சீசனில் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாப் ஃபைவ் பிளேயர்ஸை தான் நான் இந்த லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். திஸ் இஸ் க்ரிக்குரல், நான் பரத்குமார். ஸோ இந்த மாதிரி ஒரு சீசனில் பெர்ஃபார்ம் பண்ண வீரர்களை நம்ம ஒரு ஒன் நைட் வண்டர்ஸ் இல்லை ஒரு ஒன் சீசன் வண்டர்ஸ் இப்படி எப்படியாரா நேம் பண்ணலாம். இந்த என்னோட டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல நான் பிளேஸ் பண்ண விரும்புகிறது. ஸோ என்னோட இந்த ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கக்கூடியவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் பவுலர் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம 2008 ட்ராவல் பண்ணணும். 2008 ஐபிஎல்ல ஒரு ஃபேமஸ் டீமில் இடம்பெற்றிருந்தார் அந்த ஃபாஸ்ட் பவுலர். ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலராகவும் 6.5 ஹைட்டில் ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு ஃபிளிண்ட் ஆஃப் ஒரு ஸ்கில்ஸை வச்சுருந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலராகவும் இருந்தார். ஐ மீன் லைக் போலிங் ஆக்ஷனில். ஸோ அதனாலே அவர் மேலே ஒரு சின்ன கிரேஸ் இருந்தது இந்தியாவில். ஸோ ஒரு நம்ம ஊரில் எப்பவுமே வந்து டாலான பவுலர்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஸோ அந்த வருஷத்தில் வந்து டாலாகவும் இருக்காரு, நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனாலே அவர் மேலே முதல் ஐஸ் விழுந்தாச்சு. அதையும் தாண்டி அந்த டோர்னமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் 17 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் அந்த பவுலர். அவர் வேற யாரும் இல்லைங்க, மன்பிரீத் கோனி தான். ஸோ மன்பிரீத் கோனி 2008 ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு செலக்ட் ஆகிறாரு. எக்ஸ்ட்ராடனரி இயராக அமைந்த அந்த இயர் அவருக்கு, ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அடுத்த வருஷமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. இன்ஃபேக்ட் மன்பிரீத் கோனி வந்து லைக் ஒரு ஹர்பஜன் சிங் மாதிரி நல்லா பேட்டிங்கும் ஆடக்கூடிய ஒரு ஸ்கில் வச்சுருந்தாரு. நல்ல லாங் ஹிட்டிங் சிக்ஸர்ஸ் நிறைய அடிச்சிருக்காரு, நம்ம அதை நிறையவே பார்த்துருக்கோம். பட் இப்படி இருந்த மன்பிரீத் கோனியோட கரியர் 2009 சரியான வாய்ப்புகளும் கிடைக்காம அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சி போய் காணப்பட்டது. அதுக்கு அடுத்தடுத்த வந்த சீசனில் டெக்கானுக்கு போனார், ஒரு கிங்ஸ்லவன் பஞ்சாப்க்கு போனார். பட் ஸ்டில் அவரால் வந்து அந்த 2008 சீசனில் எடுத்த ஒரு பேரை வந்து தொடர்ந்து எடுக்கவும் முடியல, தன்னை நிலைநிறுத்திக்கவும் முடியல. அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப். 2017 மீண்டும் அவரை குஜராத் லைன்ஸில் பார்க்க முடிஞ்சுது. பட் ஸ்டில் அவரோட அந்த 2008 பிளாஸ்ட்டை பார்க்க முடியல. ஸோ 2008 ஆஹா ஓஹோன்னு ஒரு ரீச், இந்தியா முழுக்க ஒரு பெரிய அட்டென்ஷன். ஆனால் 2009 காணாமல் போன இந்த மன்பிரீத் கோனிக்கு என்னோட இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடம் கிடைச்சி. ஸோ என்னோட இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னா, ஸோ என்னோட லிஸ்ட்டில் நான் நாலாவதாக வச்சிருக்க வீரர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனுங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் 2010 ஐபிஎல்ல ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் உண்டாக்குனார். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யூனிக்கான அந்த ஹேர் ஸ்டைலும் அண்ட் அவர் வந்திருந்த ஸ்டேட்டும். அப்கோர்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து இந்தியாவுக்கு கிரிக்கெட் விளையாட வர்றவங்களே ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருந்தார் கிரிக்கெட்டில், மகேந்திர சிங் தோனி. அதே மாதிரியான நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டான ஒரு பீகார்லேருந்து வந்து ஜார்க்கண்ட்க்கு ரெப்ரசென்ட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ்க்கு செலக்ட் ஆகியிருந்தார் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஹேர் ஸ்டைலும் எப்படி தோனி ஃபங்க் விட்டு வந்தாரோ அதே மாதிரி இவரும் ஃபங்க் விட்டு வந்தார். நான் சொல்ல மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆமாங்க, சுரப் திவாரி தான். ஸோ சுரப் திவாரி 2008 ஐபிஎல்லே மும்பை இந்தியன்ஸ்க்கு செலக்ட் ஆகிறாரு. முதல் ரெண்டு சீசனில் அவருக்கு வாய்ப்புகள் சரியாக கிடைக்கல. ஆனால் 2010 அவரோட கெரியரே திருப்பி போட்ட ஒரு வருஷம்னு சொல்லலாம். அந்த ஃபங்க்குக்கும் அந்த டிப்பிக்கல் சிக்ஸ் ஹிட்டிங் ஸ்டைலும் எல்லாமே எம்எஸ் தோனி போலவே இருக்குது. ஸோ அவரோட மேனரிசம் அத்தனையும் எம்எஸ் தோனி மாதிரியே இருக்குது. இன்ஃபேக்ட் எம்எஸ் தோனி ஆடுறதை லெஃப்ட் ஹேண்டில் பார்த்த மாதிரி இருக்குன்னு கூட நிறைய பேர் விமர்சனம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய ரீச் எடுத்திருந்தார். நம்பர்ஸ் வயசுலேயும் கூட 419 ரன் அடிச்சிருந்தார். குறிப்பாக நிறைய இன்னிங்ஸை சொல்லலாம். செமிஃபைனலில் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அவர் ஆன ஒரு டெத் ஓவர் இன்னிங்ஸும் மிகப்பெரிய இன்னிங்ஸாக அமைஞ்சது. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரீச்சும், இன்ஃபேக்ட் வந்து அந்த வருஷம் அவருக்கு இந்தியாவுக்கு டெபு கூட கிடச்சிது. அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக 2010 இருந்த சுரப் திவாரி 2011 ஐபிஎல்ல ஆர்சிபிக்கு ட்ரேட் ஆகிறாரு. ஆர்சிபியில் எல்லா மேட்சும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, ஆனால் சுரப் திவாரி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அதைத் தொடர்ந்து 2012 வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, ஆனால் சுரப் திவாரி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கடுத்து அப்படியே காணாமையும் போயிட்டார். ஸோ அதுக்கடுத்து திரும்ப ஒரு கம்பேக் 2018 கொடுத்தாரு, வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ 2020 வந்திருக்கு. 10 முன்னாடி பார்த்த சுரப் திவாரி இப்போ பார்ப்போமா, அதே மும்பை இந்தியன்ஸ்க்கு பேக் ஆயிருக்காரு. ஸோ எனிதிங் மே ஹேப்பன் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ 2010 தோனி கூடயே வச்சு பார்க்குற அளவுக்கான ஒரு ஸ்டேட்டஸும் அட்டென்ஷனும் கிடைச்சிது. 2011 ஆள் இருந்த இடமே தெரியாமல் போச்சு. அதனால் என்னோட இந்த லிஸ்ட்டில் 4வது இடம் பிடிச்சார் சுரப் திவாரி.
ஸோ என்னோட இந்த லிஸ்ட்ல நாலாவது இடம் பிடிச்சிருக்கவரும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தாங்க. ஆனால் இந்த முறை இந்தியன் கிடையாது, ஒரு ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவர் 2010 ஜாக்கப் ஓரம்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கேக்கு வராரு. 2010 ஓரளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது, 12 விக்கெட் எடுக்கிறாரு. குறிப்பாக தோல்வி பாதையை நோக்கி போயிட்டு இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டான கேமில் ஒரு மேட்ச் வின்னிங் கேட்ச் எடுக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, டக் போலிஞ்சர் தான். இப்போ அந்த கேட்ச் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ கேட்சை பிடிச்சி ரோப்புக்கு வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வந்து பிடிச்சிருந்தாரு. ஸோ அந்த பீரியட் வந்து அந்த மாதிரி கேட்சஸ் எமர்ஜ் ஆகிட்டு இருந்த ஒரு பீரியட், அந்த கேட்சும் மிகப்பெரிய ரீச் கிடைச்சிது. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது 2010 சீசன் இல்லைங்க, 2011 சீசன். ஆமாங்க, 2011 சீசனில் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸை டக் போலிஞ்சர் கொடுத்துருந்தாரு. குறிப்பாக வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17 விக்கெட்ஸ் அந்த சீசனில் எடுத்திருந்தார் அவர். ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் நிறைய பேர் அவரோட போலிங் ஸ்டைலெலாம் காப்பி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு அட்மிரேஷனும் அட்டென்ஷனும் இந்தியாவில் டக் போலிஞ்சருக்கு கிடைச்சிது. அதை தொடர்ந்து சிஎஸ்கேவோட ஒரு கீ போலராகவே டக்கி போலிஞ்சர் பார்க்கப்பட்டார். அடுத்த சீசன் ஆப்ஷன்லையும் டக் போலிஞ்சரை சிஎஸ்கே எடுத்தாங்க. ஆனால் அந்த வருஷம் சரியான வாய்ப்புகளும் கிடைக்கல, சரியான பர்ஃபார்மன்ஸும் இல்லை டக் போலிஞ்சர். காரணம் நிறைய சொல்லலாம். லைக் ஒரு பென் ஹிப்பனஸ் வந்ததுனால வந்து ரெகுலராக டக் போலிஞ்சர் யூஸ் பண்ண முடியாமே போச்சு சிஎஸ்கேவால், அவரும் கொடுத்த வாய்ப்புகளை சரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்கனாமிக்கல் ரேட் கொஞ்சம் ஏறி போனதுனால டக் போலிஞ்சரோட கெரியர் 2012 ஐபிஎல்ல முடிவு பண்ணிருச்சு. ஸோ 2011 டாக் ஆஃப் த நேஷனாக இருந்தார், 2012 படிப்படியாக காணாமல் போயிட்டார். ஸோ அதனால் என்னோட லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு டக் போலிஞ்சர். ஸோ என்னோட இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதாக இருக்க பிளேயர் யாருன்னா, இவரும் ஒரு மீடியம் பேசர் தாங்க. வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த இந்த மீடியம் பேசர் 2012 ஐபிஎல்ல டெபு பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி இயராக அமைஞ்சது 2013 தாங்க. நம்ம முன்னாடி நிறைய பார்த்துருப்போம், லைக் வந்து ஒரு சௌரவ் கங்குலி வந்து மீடியம் பேஸ்லேயே ரெண்டு ஸ்விங்கும் பண்ணி பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஈவன் ஐபிஎல்ல கூட ரஜத் பாட்டியா தன்னோட ஸ்லோ மீடியம் பேஸ்னால பேட்ஸ்மேனை ப்ரெஷர் பண்ணுறதை பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லோ பவுலர் தாங்க கெவான் கூப்பர். வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த இந்த கெவான் கூப்பர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 2013 ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் வந்து பர்பிள் கேப்ல அவரோட நேம்ஸ் லீட் ஆகிட்டே இருந்தது டு த ஹோல் சீசன். அந்த ஹோல் சீசன் சேர்த்தே அவர் வந்து 19 விக்கெட்ஸை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக எடுத்து கொடுத்துருந்தாரு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு தோனியை ப்ரெஷர் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய சீனியர் பேட்ஸ்மேனையும் கெவான் கூப்பர் ப்ரெஷர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்லோ பால் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் 2014 அவர் வந்து சரியான சான்ஸும் கிடைக்கல, அவரோட ஐபிஎல் பயணமும் முடிவுக்கு வருது. ஸோ 2013 மிகப்பெரிய ரீச் கிடைக்குது. ஈவன் வெஸ்ட் இண்டீஸில் கூட அவர் அந்தளவுக்கு ரீச் இல்லை, ஐபிஎல் மூலமாக தான் அவருக்கு மிகப்பெரிய ரீச் கிடைக்குது. 2014 காணாமல் போயிட்டார். அதனால் என்னோட இந்த லிஸ்ட்டில் இருக்காரு கெவான் கூப்பர் ரெண்டாவதான். ஸோ என்னோட இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேங்க, இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். கண்டிப்பாக யார் ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருக்கும் நிறைய ஐபிஎல் ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அவர் தான் U19 இந்தியாவுக்கு 2002 வேர்ல்ட் கப்பில் விளையாடினவர். அதுக்கப்புறம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் 2009 ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு டெபு பண்ணுறாரு, பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல. 2011 கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப்க்கு செலக்ட் ஆகிறாரு. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் வின்னிங் செஞ்சுரி 120 அடித்தார். அவர் தாங்க பால் வல்தட்டி. ஸோ இந்த பால் வல்தட்டி ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீசனை பார்க்குறாரு. ஆல்மோஸ்ட் 463 ரன்ஸ் அடிக்கிறாரு அந்த 2011 சீசனில். ஆனால் அதுக்கடுத்த 2012 அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் குறையுது. 2013 காணாமல் போகிறார் பால் வல்தட்டி. அந்த 2011 பீரியடில் அவருக்கு இந்தியாவில் டெபு கிடைக்கும், இந்தியா காடுவார் இப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபேன்ஸ்க்கும் இருந்தது. அப்படி இருந்த பால் வல்தட்டிக்கு என்ன ஆச்சு? அவர்கிட்ட கேட்கும் போது, இன்ஜுரிஸ் தான் என்னோட கெரியரில் மிகப்பெரிய ப்ரோவாக இருந்திருக்கு, நான் நல்லா போய்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இன்ஜுரிஸ் என்னை வந்து தடுத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அங்கே காணாமல் போன பால் வல்தட்டி இப்போ மும்பை லீக்ஸில் விளையாடிட்டு இருந்தாரு. 2011 ஹெட்லைன்ஸை மேக் பண்ண பால் வல்தட்டி 2012 படிப்படியாக காணாமல் போயிட்டார். ஸோ அதனால் என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறேன் பால் வல்தட்டி. ஸோ இதுதாங்க என்னோட இந்த ஐபிஎல் ஒன் சீசன் வண்டர்ஸோட டாப் 5 லிஸ்ட். ஸோ இதில் ஏதாவது ஒரு பேரை நான் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ இதில் நான் சொன்ன லிஸ்ட்டில் இந்த பிளேஸை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லா ஐபிஎல் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் கிரிக்கெட். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பேன். சீ யூ ஆன் கிரிக்கெட்.